உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமோ இல்ல சார், சொல்றது கேளுங்க சார், என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார். சார் வாங்க சார், உட்காருங்க. நான் உட்கார்ந்து பேச வரல. இவர் எதுக்கு பொய்யான கஷ்டம் புடிச்சிட்டு வந்தீங்க? முதல்ல அவரை வெளியில விடுங்க. அப்படியெல்லாம் விட முடியாது சார், அவர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. இன்ஸ்பெக்டர், நான் யாரும் தெரியும்ல சார். தெரிஞ்சதுனாலதான் சார் எந்திரிச்சுன்னு ரெஸ்பெக்டா பேசிட்டு இருக்கேன். ஏதோ நக்கலா பேசுற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார், அரசியல் உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு என்னன்னு தெரியும். நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு தெரியும். அவ்வளவு தெரிஞ்சும் ஏன் இவனை பிடிச்சு வச்சிருக்கீங்க? முதல்ல வெளியில விடுங்க சார். இந்த பையன் உங்களுக்கு என்ன உறவு சார்? என் தங்கச்சி பையன், என் பொண்ணுக்கு முறப்பையன். ஓ, அதனாலதான் பாசம் கொஞ்சம் தூக்கலா இருக்கோ. இப்ப நீங்க இவனை விட போறீங்களா இல்லையா? எம்எல்ஏவுக்கு போன் போடவா? சார் சார் சார், இருங்க சார். இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, இவர் தான் விஷால் ஜுவல்லரியோட ஓனர். இவரு கடையில தான் உங்க தங்கச்சி பையன் கள்ள நோட்டை மாத்திருக்காரு. இவரு தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சார் இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல சார், அவர் கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க, நான் உங்க தங்கச்சி பையனை விட்டுறேன். இல்லனா எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவேன். என்ன நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. உங்களுக்குள்ள பேசி ஒரு சமரசத்துக்கு வந்துட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார். அதுக்கப்புறம் நீங்க அழகா உங்க மாப்பிளை விட்டு கூட்டிட்டு போயிடலாம்ல. நாம இந்த பிரச்சனைய ஊதி பெருசாக்கி கையால லாக்அப்ல வைக்கலான்னு பார்த்தா இந்த முட்டை போண்டா எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு போயிடுவான் போல இருக்கே. என்ன சார், நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு ஒரு அப்பாய் மேல பழி போடுவீங்களா? என் மாப்பிளைய பார்த்த கள்ள நோட்டு பிசினஸ் பண்ற மாதிரி தெரியுதா? அவன் எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தவன் தெரியுமா? அவனுக்கு எவ்வளவு வசதி எவ்வளவு செலவாக்கு இருக்குன்னு தெரியுமா? நான் ஒரு எக்ஸாம் மல்லியே, அதுவா தெரியுமா உங்களுக்கு? குறுக்கோள்ல போய் சம்பாதிக்கிறவன் வந்த இந்த தொழில் எல்லாம் பண்ணணும். என் மாப்பிளைக்கு என்ன சார் குறை? அவன் எதுக்கு சார் கள்ள நோட்டு பிசினஸ் பண்ணணும் சார்? சும்மா எகிரிக்கிட்டு இருக்காதீங்க, உங்க மாப்பிளையே கேளுங்க. அவர் கையில இருந்து கொடுத்த பணத்துலதான் கள்ள நோட்டு இருந்துச்சு. அப்ப அவர் மேலதானே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஏற்கனவே எங்க கடையில இந்த மாதிரி நிறைய கள்ள நோட்டு வந்திருக்கு, அதனால எங்களுக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? மாப்பிள, அந்த கள்ள நோட்டு உங்க கைக்கு எப்படி வந்துச்சு சார்? இதான் நான் அவர்கிட்ட பல தடவை கேட்டேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த பணத்தை ஏடிஎம்ல எடுத்தீங்களா, பேங்க்ல வாங்குனீங்களா, இல்ல யார்கிட்டயாச்சும் வாங்குனீங்களான்னு போலீஸை விட துருவி துருவி கேட்டுட்டேன். ஆனா ஒரு பதிலையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். மாப்பிள நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கள்ள நோட்டு எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? யார்கிட்டயாவது பணமா வாங்குனீங்களா? கடையில் கையில் நிக்கிட்டு தான் காசு பத்தலன்னு 5000 வாங்கியிருந்தோம். ஐயோ, ஆனால் அவங்க எதுக்கு கள்ள நோட்டில் வச்சிருக்க போகிறாங்க? ஒன்றுமே புரியலையே. நமக்கு வேண்டப்பட்டவங்களா இருந்தா கூட பரவாயில்ல மாப்பிள, நீங்க தைரியமா உங்க பேரை சொல்லலாம். இல்லனா உங்க வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடும். யோசிங்க யோசிங்க மாப்பிள, நகைக்கடையில கூட நீங்க யார்கிட்டயாச்சும் பணத்தை வாங்கியிருக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஆள் வேற கையில நீவே டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு சார். இவர் இவ்வளவு யோசிக்கிறத பார்த்தா இவர் தான் இந்த வேலையை செஞ்சிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. சார் அப்படி எல்லாம் பேசாதீங்க, எப்படி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இல்ல சார், யார் மூலமா அவன் கைக்கு அந்த பணம் வந்துச்சுன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான் சார். சார் எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் அந்த பணம் எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். அட மடப்பையில, கையல் தான் நகைக்கடையில அந்த பணத்தை கொடுத்தான்னு சொல்ல வேண்டியது தானே சார்.
இந்த கள்ளநோட்டு சம்பவத்தில் மாப்பிள்ளைய மாட்டி விடணும்னு யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் புதுசாக ஒரு நகைக்கடை அய்யனாவரத்தில் ஓப்பன் பண்ணுறீங்கல்ல, பார்த்துக்கங்க. ஆ சார், இந்த கேஸை வாபஸ் வாங்குறது, உங்கள் மாப்பிள்ளையை வெளியே எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமான ஒரிஜினல் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல. இந்த வெங்காயம் தோடு இருக்கிற வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க. என்ன ராஜமாணிக்கம் சார், கேஸை வாபஸ் வாங்குறீங்களா சார்? ப்ளீஸ் சார். இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுற சார். சார், அது என்ன ஃபார்மாலிட்டிஸோ முடிச்சிருக்கேன். அடப்பா, கவுத்துட்டானே கயலு. உனக்கு நேரம் நல்லா இருக்கு போல. அதுதான் இந்த முறை தப்பிச்சிட்ட. ஆனாலும் நான் உன்னை விட மாட்டேன். துரத்தி துரத்தி வந்து அடிப்பேன். கையில் என்னாச்சுமா? மாப்பிள்ள வெளியில வந்து சாரா? அன்னைக்கு நான் காசு கொடுத்தேன்ல, அதை எங்க வச்சிருக்கேன்? உன் ரூம்ல இருக்கிற பீரோல தான் வச்சு. ஒரு நிமிஷம் இரு. ஏன் கையில்? கையில் எங்கம்மா வச்ச? இங்கதான் வச்சேன். தோறி என்னாச்சு கையில்?